மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவாக மெரினாவில் பேனா நினைவுச் சின்னம் நிறுவுவது தொடர்பாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அரணேஷ். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய நினைவாக அவருடைய நினைவை போற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் கடலுக்கு நடுவில் அவரது நினைவாக கண்ணாடியால் ஆன பேனா நினைவு சின்னமாக வைக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசால் கடந்த 2021-22 சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அது தொடர்பாக பல கருத்துக்களானது, அதாவது அந்த சட்டப்பேரவையிலேயே அன்றைய தினமே எதிர்கட்சிகளும் சரி, மேலும் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இதற்கு மத்திய அரசிடம் கருத்து கேட்டிருந்த பொழுதும் கூட பொதுமக்கள் அனைவரும், அதாவது தமிழகத்தினுடைய பொதுமக்கள் அனைவரும் சுற்றுச்சூழல் மாசுக்கேற்ற இந்த கண்ணாடியால் ஆன பேனா நினைவு சின்னம் பொருத்தப்பட்டால் இது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இருந்தாலும் கூட அது பொருத்தமாக இருக்குமா, பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது தொடர்பாக கேட்டறியப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்டு கூட்டமானது துவங்க இருக்கிறது. சரியாக 10:30 மணியிலிருந்து பொதுமக்கள் வர வர அதனை தொடர்ந்து இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்தளவிலுமே தமிழக அரசால் நடத்தக்கூடிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்தளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய முக்கிய பிரமுகர்கள் மேலும் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பொதுமக்களும் இந்த மெரினா கடற்கரையினுடைய கடலின் நடுவே கண்ணாடியால் ஆன பேனாவினுடைய நினைவு சின்னம் பொருத்துவதற்கு உகந்ததா, இது சுற்றுச்சூழல் மாசுக்கு ஏற்பட்டதா, மேலும் இது பொருத்தப்பட்டால் கடலில் இருக்கக்கூடிய, அதாவது மீன் பிடிக்க சென்று வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பானதா என்பது தொடர்பாகவும் பல விஷயங்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசப்பட இருக்கிறது. பொதுமக்களும் தங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார்கள். இதற்காகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும், அதே போன்று சென்னையிலிருந்து பல பொதுமக்களும் கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சென்னை கலைவாணர் அரங்கில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில பொதுமக்களுக்கு நாம் எதற்கு வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறோம் என்பது கூட தெரியாமலும் ஒரு சிலர் இங்கு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பொதுக்கூட்டம், அதாவது ஒவ்வொரு கட்சி சார்ந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் பொழுதெல்லாம் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய அந்த பகுதியை, அவர்களுடைய அந்த பிரபலத்தை காட்டுவதற்காக பொதுமக்களை அழைத்து சென்று அங்கு அந்த பொதுமக்களை கூட்டத்தை காண்பிப்பது ஒரு வழக்கமாக விஷயமாகவே இருந்தாலும் கூட இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கும் கூட அந்தந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய கட்சி நபர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு கூட்டமானது கூடியிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய நினைவாக பேனா கண்ணாடியால் ஆன பேனா நினைவு சின்னம் பொருத்தப்படுவது சாத்தியமாகுமா, சாத்தியமில்லையா, தங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது தொடர்பாக தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.